இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன், நீ கம்முன்று இங்க வந்து இந்த அடுப்பை மட்டும் ஆன் பண்ணி விட்டு போ. அடுப்பா, என் கையால மங்களகரமா ஆரம்பிக்கணும் தானே இப்படி கேக்குற? இந்த பச்சை மிளகாய் எங்கடி இருக்கு? இந்த வெங்காயம் எங்கடி இருக்கு? அடியே பருப்பு எங்கடி இருக்கு? பார்த்துட்டே இருந்தா எப்படிமா? கட் பண்ணு சீக்கிரம். அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, தக்காளியும் போட்டாச்சு. அடுத்து என்ன? ஏய் ஜினா, தேங்காயை அடிச்சு உடைச்சி அப்படியே திருவி கொண்டு வாடி. ஏமா இங்க வாமா, கொஞ்சம் கிண்டி விட்டு போமா, ரொம்ப வலிக்குது. ஏமா வேகமா அரமா, கொஞ்சம் வேகமா அர. எம்பூட்டு நேரம். ஏய் குடு குடு, நானே ஊத்திக்கிறேன். ஹலோ. ஆ அதுவாமா, இன்னைக்கு நம்ம சமையல் தான், சும்மா தட கூட சமையல். அதுதான் அந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாம் போடலான் இருக்கிறேன், நம்ம சமையல ஒரு கிளிப்பா எடுத்து. ஏய் ஜினா, கொஞ்சம் விசில் போடுமா? விசில் தானே, அடுப்புல போய் விசில போடுறீ. ஹலோ டேய், என்னடா நான் அனுப்பின வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போட்ட போல, பர்சனலா வேற ரிப்ளை பண்றாங்க, செமையா இருக்குதுன்னு. நமக்கு இந்த பெருமை பிடிக்காதுடா, உனக்கு தெரியாதா? என்ன எல்லா குரூப்லயும் அனுப்ப போறியா? ஆட 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 ஆட. ஏய் இங்க வா, அப்படியே அடுப்புல விசில்லாம் வந்துச்சு, ஒன்னு பண்ணு. நீ அப்படியே போய் குக்கர்ல இருந்து எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு நாலஞ்சு பிளேட்டும் எடுத்துட்டு இங்க கொண்டு அப்படியே வை. நான் இப்போ அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளி மாலையில? நானே பண்ண மட்டன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாரு. ஐயோ, நீ படுத்துல இமிச்சு நாள தாங்க முடியலையே.